శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్యః నమవుక్తిమధీమహే యదుక్తయః త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. ఆళ్వానుడియ వరదరాజ స్తవత్తిலே இன்றைய தினம் 8வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். அந்த ஸ்லோகத்தை முதலில் ஒரு முறை சேவிக்கின்றேன். நியாய தர்க்க முனி முக்கிய பாஷை சோதிதை சக கதஞ்சனத்ரயி ஜோஷயே ஹரிமனம் ஹசோ ஜனான் ஹஸ்தி தாம சகலம் ஜனம் ஸ்வயம். அந்த ஹஸ்திகிரியினுடைய பெருமைய இன்னும் சாட்சின்றிருக்கார் ஆழ்வான். அது எவ்வளவு நாள் சொன்னாலும் போறாது, அவ்வளவு பெருமை வாய்ந்தது அந்த ஹஸ்திகிரிய. சுவாமி தேசிகன் தயாசத்துக்கத்துல பிரபத்தியத்தையும் பிராயகான்னு சொல்றார். கிரிம் பிராயகான் அந்த முதல் எடுக்கச்சே அந்த திருமலைக்கு ஒரு சரணாகதி பண்றாரு. திருமலையின் இடத்துல ஒரு சரணாகதி பண்றார். அதுக்கு மலையே திருவிடம்பாக பெருமாள் சேவை சாய்க்கிறதுனால அந்த மலையினிடத்திலேயே சரணாகதி பண்றார் ஆழ்வான். அந்த ஹஸ்திகிரி நமக்கு எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்றது, அந்த திருமலையினுடைய ஏற்றம் என்ன என்பதை நமக்கு ஒவ்வொரு ஸ்லோகமாக நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கார். அந்த திருவத்தி மலையையும் வேதத்தையும் கம்பேர் பண்றார். வேதம் என்ன பண்றது, வேதம் தான் நமக்கு எல்லாத்த காட்டிலும் மாதா பித்திர சகசிரேபியா வசல தரம்னு சொல்றதுனால, நமக்கு நம்மளோட பரிவோடு இருக்கிறதுனால நமக்கு எல்லாத்தையும் எல்லா நல்லதையும் பண்றது வேதம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப அந்த வேதத்தை காட்டிலுமே நம்மளிடத்துல பரிவோடு இருக்கிறது ஹஸ்திகிரி மலைன்றத ஒவ்வொரு இடத்துலையும் காண்பிச்சு கொடுக்கிறார். ஆகையால தான் இந்த ஒவ்வொரு இதுல நம்ம 4-5 ஸ்லோகமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏஷ ஈசைத்தி நிர்ணயம் திரையிலேருந்து அடுத்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்லச்சே, வேதத்தோட கம்பேர் பண்ணி வேதத்தோட கம்பேர் பண்ணி வேதம் எப்படி நமக்கு பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, இந்த ஹஸ்திகிரி எப்படி நமக்கு பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறதுன்றத நமக்கு ஆழ்வான் சாதிக்கின்ற. இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லச்சே, இந்த பிரம்மம் சகுணமா நிர்குணமா எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றோம். துங்கமுங்கல குணாஸ்பதே ஹரவு நிர்விசேஷ சவிசேஷதாஸ்ரயம் சம்சயம் கரிகரின் நுதத்தியசௌனர். இந்த பெருமாள் எப்பேற்பட்டவராக இருந்திருக்கார், ஒரு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத கல்யாண குணங்கள் நிறைந்தவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். அப்பேற்பட்டவர் இடத்துல போய் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் நிர்குணமா இருந்திருக்கு, குணமே இல்லாதவராக இருந்திருக்காரா, சகுணமா இருந்திருக்காரா, எப்படி இருந்து என்ற ஒரு சந்தேகம் நமக்கு போய் வந்துடுறது. இது நம்மளுடைய பாப விசேஷம். ஆனா அந்த தேவ பெருமாளை போய் நாம சேவிச்சோம்னா அந்த ஹஸ்திகிரி காண்பிச்சு கொடுக்கிறது, தோ பாரு இந்த பெருமாளை போய் நிர்குணமான வஸ்துவா உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னா யாருமே சொல்ல முட மாட்டோம். இந்த சயின்ஸ்ல சொல்லச்சே, இந்த காத்துல இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்க எல்லா குணங்களையும் எடுத்துட்டு ரெண்டு வஸ்துவை ஒன்னா சேர்க்க வச்சோம்னாக்க, அதுக்கு எனக்கு இப்போ அந்த செட்டன் அந்த சப்தம் ஞாபகம் வரல, அது வெற்றிடத்தை கிரியேட் பண்றோம். அந்த வெற்றிடத்தை கிரியேட் பண்ண பிற்பாடு இந்த ரெண்டு பக்கத்தாலும் இழுத்தா கூட எத்தனையோ ஹார்ஸ் பவரை கொண்டு வந்து எடுத்தா அதுல இருந்து அந்த ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சயின்ஸ்ல சொல்லுவா. இப்போ அந்த வெற்றிடம்னு நாம சொல்ற இடம் இருக்க அது ஒண்ணுமே இல்லாததுன்னு அர்த்தம். அதுக்கு
நிர்குணமான இடம்னு அர்த்தம்னு சொல்லி அந்த சயின்ஸ்ல சொல்ற பிரகாரம் சொல்றான். அதுவும் சகுணமானதுதான். என்ன வெற்றிடமா இருக்கிறதுன்றது ஒரு குணம், அந்த குணத்தோடு தான் அது இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நீ நிர்குணம்னு சொல்றதே கூட சகுணமாக தான் ஆயிடும். நீ நிர்குணம்னு சொல்றதும் அதுவே ஒரு குணமா ஆயிடுச்சுன்னா அதுவும் சகுணமாக தான் ஆயிடும். நிர்குணம்ன்ற ஒரு கான்செப்டே அக்செப்டபிள் இல்லை. அதுவும் எந்த விஷயத்துல போய் சொல்ற, இப்படிப்பட்ட கல்யாண குணங்களோட இருந்துட்டு இருக்கிற பெருமாளை போய் பார்த்து நிர்குணமா இருக்குன்னு சொல்லி சொன்னையானாக்கா அது எப்பேற்பட்டதா இருக்கும்? அதை காட்டிலும் ஒரு மனசுக்கு கட்டமான ஒரு நிலை வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் சொல்றார், சம்சயம் கரிகிரின் நுதத்தியசவுன்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ற, எல்லாரும் ஒத்துக்கிறோம் வேதம் தான் பெருமாளை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தின்னு எல்லா வேதங்களும் அந்த எம்பெருமானுடைய திருவடியை தான் காண்பிச்சு கொடுக்கறது, அந்த எம்பெருமானுடைய திருவடியை தான் சொல்றது. வேதாட்சராணி யாவந்தி பட்டிதானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயன்னு, வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரங்களும் எம்பெருமானுடைய திருநாமம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிதான் வேதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்றோம். வேதம் இல்லைன்னா நம்மளால பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது, வேதம் இல்லைன்னா பரதத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, வேதம் இல்லைன்னாக்க நாம மோட்சத்துக்கு உபாயத்தை தெரிஞ்சுக்க முடியாது, மோட்சத்தையும் அடைய முடியாது. அப்போ அந்த வேதம் தான் நம்மளிடத்துல ஒரு பரிவோட கூட மொத்தத்தையும் காண்பிக்குது. சர்வீஷ வேதைஹி அகமேவ வேத்யான்னு சொல்லி அந்த பெருமாளே சொல்ற வார்த்தை, கண்ணனே சொல்ற வார்த்தை, எல்லா வேதங்கள்லயும் கடைசியில என்னடா சொல்லிருக்கே அப்படின்னா, அதுல தெரிய வேண்டியவனா தெரிஞ்சுக்க வேண்டியவன், வேதத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியவன் அகமேவ நான் தான் மாற தொட்டு காண்பிக்கிறேன். அப்ப கண்ணன் கண்கிரி மேல் நின்னு அனைத்தும் காக்கின்னான். அந்த கண்ணன் வேற தேவ பெருமாள் வேற இல்ல, அந்த கண்ணன் தான் தேவப்பெருமாள். சர்வீஷ்ட வேதைஹி அகமேவ வேத்யா யாரு? அந்த தேவ பெருமாள் தான் எல்லா வேதங்கள்னாலையும் அறிய தகுந்தவராக இருந்துருக்காரு. அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம், யாரும் அதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவ்வளவு சுலபமாலாம் காண்பிச்சு கொடுக்கலையா வேதத்தை? தேவ பெருமாளை சேவிக்காத வெறும் வேதத்தை மாத்திரம் நம்பிட்டு இருக்கிறவாளுக்கு அவ்வளவு சுலபமாலாம் காமிச்சு கொடுக்கல, எவ்வளவோ கட்டப்பட வேண்டி இருந்துட்டு அந்த வேதத்துலதான்ல பெருமாளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு. ஒரு வாக்கியத்தை சொன்னமானாக்க அந்த சொன்ன உடனே அதுக்கு நேர என்ன அர்த்தம் வருதோ அந்த அர்த்தம் தான் மனசுல படியணும். அந்த வாக்கியத்துல எத்தனையோ பொருள் படும்படியாக ஒரு அர்த்தம் சொல்றது, முன்னுக்கு பின்னா ஒரு முரணான ஒரு அர்த்தம் மாதிரி தோற்றம் அளிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்றது. இப்படி சொன்னமானாக்க அப்போ அதனால என்ன ஆகும்னா குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர நம்மளால அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாத போயிடுறது. இப்ப வேதத்தினுடைய ஒரு பிரக்ரிய எப்படி இருக்குன்னாக்க அதுக்கு சிம்பிளா சொல்ல தெரியலன்னு தான் நாம சொல்லி சொல்லணும். ஏன்னா நாம அந்த மாதிரி வேதத்தை சொல்றதுக்கு நமக்கு இது இல்லை, நம்மளால அந்த பாஷையை புரிஞ்சுக்க தெரியல. இப்ப சுவாமி தேசிகன் மணிப்பிரவாளன் இடையில ரகசிய திரைசாரம் சாதிச்சிருக்க, அந்த காலத்துல ரகசிய மணிப்பிரவாள நடைன்றது இருக்க ரொம்ப ரொம்ப எளிமையான நடைன்னு அர்த்தம். அந்த தினத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாரும் ஒரு சாமான்யமா இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த எளிமையான நடையில சுவாமியினுடைய சரம தசையில இதுதான் அப்படின்னு சொல்லி நிஷ்கர்ஷம் பண்ணி சுவாமி நமக்கு அந்த ரகசிய திரைசாரத்தை கொடுத்துருக்கார். இப்பதான் என்னுடைய ஒரு நண்பரோட பேசிட்டே வரேன் நானு, இது ரகசிய திரைசாரன்றது ஒரு சாதாரணம் இல்ல, இது சுவாமி எழுதின ஒரு பெரிய தீசிஸ்ன்னு தான் சொல்லணும்னு நான் சொல்லிட்டு வரேன் நானு. அந்த மாதிரி ஒவ்வொருத்திலையும் எப்படி எப்படி எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி நிஷ்கர்ஷம் பண்ணி சுவாமி நமக்கு ஒரு அந்த கடைசியில எல்லா பதார்த்தமா பண்ணி நமக்கு ஜாங்கிரியா ஜிலேபியா கையில எடுத்து கொடுத்த விஷயம் நாம அனுபவிக்கிறதுக்காக அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அதுக்கு எவ்வளவு பரிசிரமப்பட்டிருப்பேன். அப்போ அந்த வேதங்களை தானே பிரமாணமாக கொண்டு பண்ணிருக்கு. அப்போ அந்த வேத வாக்கியங்கள்லாம் அவ்வளவு சுலபமா நமக்கு எம்பெருமான காமிச்சு கொடுக்கலையா? என்ன பல பொருள் ஏற்படும்படியாக இருந்துட்டு இருக்கு. நிர்விசேஷ சவிசேஷ தாசிரியம்னு சொல்றது,
ஒரு இடத்துல நிர்குணமாக இருந்துருக்குன்னு சொல்றது, ஒரு இடத்துல சகுணமா இருக்குன்னு சொல்றது. முன்னுக்கு அதே ஒரு இடத்துல பார்த்தோம்னா பெருமாளை சர்வஜ்ஞன்னு சொல்றது. பெருமாளுக்கு அவிஜ்ஞாதான்னு ஒரு பேரு சகஸ்ரநாமத்துல சொல்லச்சு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். இது அவிஜ்ஞாதான்னு சொன்னா தெரியாதவர்னு சொன்னா, இப்ப இந்த சர்வஜ்ஞன்னு ஒரு பேர் இருக்கு, அதே சகஸ்ரநாமத்துல பெருமாளுக்கு சர்வஜ்ஞன்னு ஒரு பேர் வருது. அப்ப அந்த சர்வஜ்ஞன்ற ஒரு பேருக்கும் அவிஜ்ஞாதான்ற பேருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான ஒரு சப்தம் ஏற்படுறது. அப்ப எது தெரியாதவர் எது தெரிஞ்சவர்? சர்வஜ்ஞனா இருந்திருக்கவர் அறியாதவரா இருக்க முடியுமா? ஒன்னும் தெரியாதவரா இருக்க முடியுமா? இப்படி நமக்கு எத்தனைக்கும் சந்தேகங்கள்லாம் வருது. இந்த சந்தேகம் வரதுனால ஒரு குழப்பம் ஏற்படுறது. குழப்பம் ஏற்படுறதுனால பெருமாள் சர்வஜ்ஞரா நினைக்கிறதா இல்ல ஒன்னும் தெரியாதவரா நினைக்கிறதா, இப்படி எல்லாம் ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படுறது. அவ்வளவு சுலபமா காண்பிச்சு கொடுக்கல. அந்த வேதம் எப்படி காண்பிச்சு கொடுக்கறது, இந்த பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறதுன்னா, நியாய தர்க்க முனி முக்கிய பாஷிதைஹி சோதிதைஹி சஹ கதஞ்சன த்ரயின வேதம்னு அர்த்தம். இந்த ரிக்கிஜு சாமரூபமாக இருந்திருக்கிற வேதம் இருக்கு, அதுக்கு த்ரயின்னு சொல்லி சொல்றது. அந்த வேதமானது எப்படி நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுன்னாக்க, நியாய தர்க்க முனிமுக்கிய பாஷிதைஹி சோதிதைஹி சக அப்படின்னார். நியாயம் தர்க்கம் என்பதாக சொல்றது. நியாயம்ன்றது மீமாம்சா நியாயங்கள். மீமாம்சா நியாயங்கள்னால கூட நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மீமாம்சா நியாயங்கள் எப்படின்னா, பல பிரகாரம் ஒரு சில இடங்கள்ல நிஷேத ஸ்ருதினு சொல்றோம். அதாவது நிஷேதம்னாக்க எதிர்மறையில சொல்லக்கூடிய ஒரு சப்தம். ஒருத்தனை பார்த்து சொல்றான் இவன் நல்லவன்னு நாம சொல்றோம், அவனையே பார்த்து இவன் கெட்டவன் இல்லைன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த நல்லவன்றதுக்கும் கெட்டவன் இல்லைன்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துருக்கு? ரெண்டுதான் இருந்துருக்கு, கெட்டவன் நல்லவன்றது ரெண்டும் இருந்துருக்கு. இப்ப சில சமயங்கள்ல அந்த கெட்டவன் இல்லைன்னு சொல்றது இருந்துருக்க, இவன் அநேகமா நல்லவனாதான் இருக்கான் அப்படின்னா கொஞ்சம் சில சமயத்துல கொஞ்சம் கெட்டவனாவும் இருப்பானு ஒரு எண்ணம் வரலாம். இவன் ஒரு பொழுதும் கெட்டவன் இல்லைன்னு சொல்லி சொன்னவனாக்க, அந்த கெட்ட குணம்ன்றது அந்த கெட்டதுன்றது இருக்க இவனிடத்துல எப்பவுமே இல்லைன்றது ஏற்படுறது. ஆகையால எந்தெந்த இடங்கள்ல எதிர்மறையில அர்த்தங்கள் சொல்லண வேண்டி வரதோ அந்த இடங்களுக்கு சில மீமாம்சா நியாயங்களை சொல்லி சொல்றது. அபச்சேத நியாயம்னு ஒரு நியாயம், அந்த நியாயத்தை கொண்டு எதிர்மறையில அர்த்தம் சொல்றதுக்கு உபயோகப்படுத்துறா சில பேர். அதாவது அத்வைதிகள்லாம் சொல்லச்சு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறது. அந்த சத்தியம் பெருமாள் சத்தியமா இருந்துருக்கார், பெருமாள் ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கார், பெருமாள் அளவிட முடியாதவராக இருந்துருக்கார் என்றெல்லாம் நாம சொல்லி சொல்றோம். இதை வந்து நேர் இதுல அர்த்தம் சொல்லச்சு இப்படிப்பட்ட அர்த்தம் சொல்றோம். இதுக்கே எதிர்மறையில அர்த்தம் அவர்த்தம் சொல்ற, பெருமாள் சத்தியமாக்கேர்னு சொன்னமானாக்க அசத்தியமா இல்லைன்னு அர்த்தம். அத்வைதிகள் சொல்ற அர்த்தம் பெருமாள் ஞானமாக இருக்க ஞானஸ்வரூபமா இருக்கேன்னாக்க அஜ்ஞானஸ்வரூபமா அச்சேதன ரூபமா இல்லாதவராக இருந்துருக்கேன்னு அர்த்தம். இது பரிச்சின்ன வஸ்துவா இல்லாததாக இருந்துருக்கேன்னு அர்த்தம். இப்படி சொல்லி சொன்னோம்னா இப்ப ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே வரும், எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு இல்ல ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன்ல சில நியாயங்கள் மீமாம்சா நியாயங்களை எடுத்துட்டு வரணும். அந்த மீமாம்சா நியாயங்களை எடுத்துட்டு வந்து இதை இப்படிதான் தீர்மானம் பண்ணும், இந்த இடத்துல இந்த அர்த்தம் இப்படிதான் பண்ணணும் என்று தீர்மானம் பண்றதுக்கு அந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணுமானாக்க அதுக்கு மீமாம்சா நியாயத்தை சொல்லிதான் வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். நியாயம் அப்படின்னு சொல்றோம். இந்த நியாயம்னு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த நியாயம்ன்ற சப்தம் இருக்க தர்க்கம்னு வர சப்தத்தை காட்டிலும் நியாயம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் வேற. அதாவது நியாயம்னா சில சில கோட்பாடுகள்னு அர்த்தம், அந்த கோட்பாடுகளை முன்னிட்டு கொண்டு செய்யறது. அதாவது உபக்ரமோபசம்ஹார நியாயம் என்பதாக ஒரு நியாயம் மீமாம்சையில சொல்றது. ஆரம்பம் எப்படி இருந்துருக்கோ அதே மாதிரிதான் முடிவும் இருக்கணும். ஆரம்பத்துல ஒரு மாதிரி சொல்லி முடிவுல ஒரு மாதிரி சொல்லியிருந்துனாக்க அப்ப முடிவுல சொன்னதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதா, இல்ல ஆரம்பத்துல சொன்னதுக்கு
முக்கியத்துவத்தை கொடுக்கறதா. இது ரெண்டும் எதிர்மறையா இருந்ததுன்னாக்கா அப்படின்னா அதுக்கு ஆரம்பத்துக்கு பலம் சொல்றது, உபசம்ஹாரத்துக்கு பலம் சொல்றது, எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி தீர்மானம் பண்ணணும்ன்றதெல்லாம் அந்த மீமாம்சா சாஸ்திரத்துல தீர்மானம் பண்ணிருக்கா. ஆகையாலதான் அந்த நியாயங்களை கொண்டு வேதாந்தத்துக்கு அர்த்தம் பொருள் சொல்லணும், வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லணும். இப்படி அர்த்தம் சொல்றது, இந்த மாதிரி அர்த்தம் சொன்னாதான் என்ன சாஸ்திரத்துல சொல்றது, ஆகாஷஹோகவை நாம ரூபையோர் நிர்வகிதா. ஆகாசம்தான் இந்த லோகத்துல எல்லாத்துக்கும் சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு என்பதாக ஒரு வார்த்தை இருந்துருக்கு. ஆகாசம்ன்ற சப்தம் இருக்க நாம கண்ணால பாக்குற ஆகாசத்துக்கு தான் ஆகாசம்ன்ற சப்தத்தினால சொல்லக்கூடிய பொருள் இருந்துருக்கு. அப்படி இருக்குச்சே, அப்ப இந்த ஆகாசம்ன்றது பூதாகாசத்தை சொல்றதுன்னு சொன்னாக்கா இப்ப இது எப்படி அர்த்தம் வரும் புரிஞ்சு? அது வந்து பூதாகாசம் தான் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணித்தானா? அச்சேதனமா இருக்கிற வஸ்து எப்படி உற்பத்தி பண்ணும்? இப்படி எல்லாம் ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்த ஆகாஷோகவை நாமரூபையோர் நிர்வகித்தான்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க ஆகாச சப்தத்துக்கு என்னென்ன அர்த்தம் வருதுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆகாச சப்தத்துக்கு எந்த ரூட்லேருந்து அந்த ஆகாச சப்தம் வந்ததுன்றத பார்க்கணும். அதுக்கு வந்து அந்த எட்டிமாலஜின்னு சொல்றாள், அந்த ரூத்தில பார்த்தோம்னா ஆசமந்தா பிரகாசத்தை எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறதுன்னு சொல்ற அர்த்தத்துல வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் எப்பவுமே பிரகாசிக்கிறதா இருக்கிறவ பெருமாள் உத்தர தான். ஆகையால அந்த ஆகாச சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுகிறது, அந்த பரமாத்மாவாலதான் லோகம்லாம் சிருஷ்டி பண்ணப்படுகிறதுன்னு அர்த்தம் வரணும். இப்ப இந்த ஆகாசையோர் நாமரூபையோர் நிர்வகித்தான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வேத வாக்கியத்துக்கு எத்தனையோ ஸ்ருதி, அது அதுக்கு உண்டான நியாயங்கள், அதுக்கு உண்டான தர்க்கம், என்ன லாஜிக்கல் ரீசனிங் வரணும் இல்லையோ, இதுக்கு வராது இல்லையோ, இப்படி தர்க்கம், அது தவிர வியாக்கரணம், இப்படி பல தேவைப்படுறது. இவை எல்லாம் சேர்ந்தாதான் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்மளால நிஷ்கர்ஷம் பண்ண முடியும். நியாய தர்க்க முனி முக்கிய பாஷிதை. ஆனா ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் அறுதியிட்டு சொல்ற, அது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். பிரையந்தைஹி ஏக கண்டைஹி ததனுகுண மனு வியாச முக்கியோக்திபிஷ்ட ஸ்ரீமான் நாராயணா நகா பதிஹி அகில தனுகு முக்திதா முக்த போக்யா. இது தேசிகனுடைய வாக்கியம். இந்த ஒரே ஒரு வாக்கியத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பாதியிலேயே நம்ம விசிஷ்டாத்வைதம் மொத்தம் அடங்கி போயிடுது. இது மொத்தம் அவர் மாத்திரம் சொல்லல, நான் தனியா சொல்லல. திரையந்தைஹி அப்படின்னார், திரையந்தம்னா வேதாந்தங்கள், எல்லா வேதாந்தங்கள் எல்லா உபனிஷத்துக்களாலையும் ஏக கண்டைஹின்னர் ஒரே குரல்ல சொல்றதான். எல்லா உபனிஷத்துக்கள்லையும் சொல்லக்கூடிய ஒரே அர்த்தம், அதுல முடிவான அர்த்தம் என்ன அப்படின்னாக்க உபனிஷக்கத்துக்கள்னால மாத்திரம் இல்ல, தத் அனுகுண மனு வியாச முக்கியோக்தி பிஷ்டன்னர். அந்த உபனிஷத்துக்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு அனுகுணமாக மனு வியாசர் அதே மாதிரி வால்மீகி இவ்வாறு இப்படிப்பட்ட பெரிய மகான்கள் மகர்ஷிகளுடைய வாக்கியங்கள் எல்லா வாக்கியங்களும் ஒரே விஷயத்தை தான் உத்கோஷிக்கிறதான். ஸ்ரீமான் நாராயணகா பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாள் தான் நமக்கு எல்லாருக்கும் பதிகி ஈஸ்வரனாக இருந்துருக்கு. அதோடு மாத்திரமில்ல, அகில தனுகு இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அவர் ஆத்மாவா இருந்துருக்கார், சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அவருக்கு சரீரமாக இருந்துருக்கு அப்படின்னார். அவர் தான் முக்தியை கொடுக்கிறவரும் அவர் தான், அங்க மோட்சத்துக்கு போனா அனுபவிக்கிறவரும் முக்தி தகா முக்த போக்யா முக்தாளாலே அனுபவிக்கப்படுபவராகவும் இருப்பவர் ஸ்ரீமானாக இருந்திருக்கிற பிராட்டியோடு கூடி இருக்கிற நாராயணன் தான் என்பதாக சொல்றார். இப்ப இத தெரிஞ்சுக்கணும்னாக்க எவ்வளவு கஷ்டப்படணும்னாக்க சாதாரணமான கஷ்டம் இல்ல, நியாயம் தெரியணும், நியாயம்ன்றது மீமாம்சை தெரியணும், தர்க்கம் தெரியணும், தர்க்கம்ன்றது அதாவது இந்த நியாயம்ன்றது லாஜிக்னு சொல்லி சொல்றோமே அந்த தர்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா மனு வியாச முக்கியோக்திபிகின்னு சொல்றார்,
மனு மகரிஷிகள் மகரிஷிகளுடைய வாக்கியங்கள்னால தெரிஞ்சுக்கணும். இப்படி இப்ப இது பிராச்சேதஸ் இவரை சொல்ற வால்மீகி பகவான சொல்ற வேதஹா பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான் வேதமே வால்மீகியினுடைய திருவாக்கிலேருந்து ராமாயணமா ஆச்சா. வேதம் வேற ராமாயணம் வேற இல்ல, வேதமே தான் ராமாயணத்தை சொல்றது. அப்ப ராமாயணத்துல சொல்றது என்ன? சரணாகத்திய சொல்றது. அப்ப வேதம் முழுக்க சொல்றது சரணாகத்திய தான் சொல்றது. வேதத்துல அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே, எங்கேயோ வேற என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். இது அல்டிமேட்டா எங்க முடியறதுன்றத தெரிஞ்சுக்கோப்பா. நீ ராமாயணத்தை பார்த்தாதான் வேதத்தினுடைய அர்த்தம் ஒன்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆகையில் வேதத்தினுடைய அர்த்தம் இருக்க திரையின்றது இருக்க வேதம் நமக்கு பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. வேதம் காண்பிச்சு கொடுக்குற மாதிரி வேற எதுவும் காண்பிச்சு கொடுக்க முடியாது. வேதத்தினால மாத்திரமே தான் பெருமாளை காண்பிச்சுக்க முடியும், காண்பிக்க முடியும். ஆகையால அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்ட, அவளுக்கு வேண்டியது நியாய தர்க்க முனி முக்கிய பாஷித்தைகினர். இந்த மீமாம்சகாலெல்லாம் இருந்துருக்காள், இவ்வளவு அவளுடைய நியாயத்தை நாம வேதாந்தத்துல தெரிஞ்சுட்டு நாம உபயோகப்படுத்துறோம். வேதத்தை அவ்வளவு வேதத்தை காட்டில அபௌருஷம், வேதம் அபௌருஷயம் ஒருவரால் ஏற்றப்படாதது. பெருமாளை காட்டிலும் வேதத்துக்கு ஏற்றம் சொல்றதா மீமாம்சக்கள். அப்படி இருந்துட்டு இருக்கிறவன் ஈஸ்வரனைய ஒத்துக்கிறது இல்லை, வெறும் தேவத்தை சப்தத்தையே தேவத்தையா சொல்லிட்டு போறார். அந்த தேவத்தை தான் சப்தம்தான் வந்து எல்லா பலனையும் கொடுக்கறது, தேவத்தை தான் பலன் கொடுக்கறதுன்னு சொல்லி ஈஸ்வரனையே ஒத்துக்கிறது இல்லை, ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை, ஈஸ்வரனுக்கு அந்த பெருமாளுக்கு திவ்யமங்கள விக்கிரகத்தை ஒத்துக்கிறது இல்ல, அந்த பெருமாளுக்கு குணங்கள்லாம் ஒத்துக்கல. இப்படி எத்தனையோ ஒரு எதிர்மறையான ஒரு செயல்பாடு அவளுது. அதுக்காக தான் சுவாமி தேசிகன் சிரேஸ்வர மீமாம்சன்னு ஒரு கிரந்தத்தை பண்ணிருக்கார். ஜெய்மினி மகர்ஷியினுடைய எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. அவர் ஜெய்மினி மகர்ஷி தான் மீமாம்சைக்கு பிரவர்த்தகராக இருந்துருக்கார். அவருடைய சூத்திரத்துக்கு மீதி பேர்லாம் வியாக்கியானம் பண்ணச்சு ஈஸ்வரனையே ஒத்துக்காதபடிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணி வச்சுட்டா. ஆகையால தேசிகன் என்ன பண்ண, இல்ல இல்ல ஜெய்மினியினுடைய எண்ணம் அப்படிப்பட்டதில்லை, அவர் காண்பித்து கொடுத்த வழி வந்து சேசு ஈஸ்வரன் இருக்கிறதா தான் சொல்றதுன்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்தை தெரிஞ்சிருக்கும். தர்க்கசாஸ்திரம் படிக்கிறோம், தர்க்கசாஸ்திரத்துல தெரிஞ்ச கடைசியில என்ன சொல்ற, மோட்சம் என்ன சொல்றான்னா பாஷான் கல்பம் மோட்சம்ன்றான். ஒரு கல்லு மாதிரி ஆயிடுறோமா நம்ம, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணும் இல்லாத இருக்கிறது இருக்கு, அதுதான் மோட்சம் சொல்றேன். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படணும் நாம போ, அதுக்காக எவ்வளவு தபஸ் பண்ணணும், அதுக்காக இப்படி பக்தி யோகம் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணு. நாம எப்பேற்பட்ட பரமானந்தத்தை அனுபவிக்க போறோம், அதை போய் அவன் தெரிய வேத விபரீதமா சொல்லிடுறோம். ஆகையில அந்த நியாயத்துல வரைச்சே எவ்வளவு எடுத்துக்கணுமோ, தர்க்கத்துல எவ்வளவு அந்த வேதாந்தத்தினுடைய வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் எடுத்துக்கணுமோ அவ்வளவு தூரம் தான் எடுத்துருக்கணும். ஒன்னானப்பட்ட பாணினி என்ன பண்றார், சப்தத்தினாலதான் வியாக்கரணம் இல்லைன்னாக்க எந்த சப்தத்துக்கும் அர்த்தமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால அது வியாக்கரணம் தான் வேணும். அந்த பாணினியினுடைய சூத்திரத்துல வையாக்கரணால ஸ்போட்டம்னு ஒரு வாதம் சொல்றா, அது சப்தத்துக்கே தான் பரபிரம்மன் சொல்லி சொல்றா, சப்தமே பிரம்மன்னு சொல்றா. இதெல்லாம் போய் நமக்கு ஏற்புடையது இல்லை. ஆகையால இந்த வேதம் வந்து இவைகளுடைய துணை கொண்டு யாரோ பாப்பங்கள்லாம் கழிந்தவாளாக இருந்திருக்கா பாரு, சோதிதைஹி சக கதங்கனத்ரயி, சோதிதைஹி சக த்ரயி. வேதமானது இப்படி நியாயம் தர்க்கம், நியாயம்ன்றது மீமாம்சா நியாயம், தர்க்கம்ன்றதாக இருக்கக்கூடிய தர்க்கசாஸ்திரம் முனிமுக்கிய பாஷிதைஹின்னு சொல்றதுனால பிராச்சேதர் வியாசர் அப்படி பிராச்சேதர்ன்னு சொல்லக்கூடிய மகர்ஷிகளுடைய வார்த்தைகள் இவைகளாலே சோதித்தைகி, சோதித்தைகினாக்க மறுபடியும் மறுபடியும் ரிசர்ச் செய்யப்பட்டு இப்படிதான் அர்த்தம் இதுக்குன்னு நிஷ்கர்ஷம் செய்யப்பட்டவைகள்னாலே சக கதஞ்சன, ஒருவாறாக இவர் தான் பரமாத்மான்றத காண்பிக்க முடியும். அப்பவும் தள்ள தெளிவாக காண்பிக்க முடியாது, நேர பார்த்தாதானே தள்ள தெளிவாக காண்பிக்க முடியறதுன்றது வரப்போறது. நேர பார்க்காத வரைக்கும் அந்த தள்ள தெளிவாக காண்பிக்க முடியாது. இப்படி இந்த பெருமாளை அனம்ஹசோ ஜனானு ஜோஷயேத். வேதம் என்ன பண்ணோம்னா
அனம்ஹசஹ, அம்ஹஸ்னக பாபம், பாபம் இல்லாத ஜனங்கள், பாபம் இல்லாத ஜனங்களை பெருமாளை அறியும்படியாக பண்ணும் வேதம் என்பதாக சொல்ற. யார் புண்ணியம் பண்ணிருக்காளோ அவளால தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாய் முன்ன கூட நான் இதே விஷயம் தான் பேசிட்டு வந்தேன். நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும் அழ்வானுடைய சீசுக்தியை அனுபவிக்கிறதுக்கு, நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும் எம்பெருமானாருடைய சீசுக்தியை அனுபவிக்கிறதுக்கு, நமக்கு ஒரு ஜன்மாந்திரத்துல ஒரு சுக்ருதம் பண்ணிருக்கணும் சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளை அனுபவிக்கிறதுக்கு, இதையும் குருமுகமா ஆச்சாரிய முகமா அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படி பாக்கியம் இல்லாதவாளால எவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியாது, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஆனா அப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் வந்து இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டப்பட்டு ஒரு வாராக காண்பிச்சு கொடுக்க முடியும். அது அப்படியே பிரத்யமா பாக்குற மாதிரி காண்பிச்சுக்க முடியாதான். ஜோஷ ஏத்து அரிமனம் ஹசோ ஜனானே, அனம் ஹசோ ஜனான் ஜோஷ ஏத்து. அதே புண்ணியம் பண்ணினவாளுக்கு இப்படி எல்லாம் காண்பிச்சு கொடுக்கறது, வேதம் காண்பிச்சு கொடுக்கறது. நாம புண்ணியம் பண்ணிருக்கோமா பாபம் பண்ணிருக்கோமா தெரியலையே. ஒரு சமயம் பார்த்தோம்னா புண்ணியம் பண்ணிருக்கணும்னு தோன்றது. ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறவாள் எல்லாம் பார்த்தோம்னாக்க நாம புண்ணியம் பண்ணிருக்கிறதா தெரியறது. நமக்கு மேல மகா மேதாவிகளா இருந்துருக்கா, எல்லாம் நம்மனா தெரிஞ்சின்றவாளா இருக்கா, பெரிய பணக்காரர்களா இருந்துருக்கா, அதெல்லாம் பார்த்தா பாபம் பண்ணிருக்கவாளா தெரியறது. இப்ப இந்த புண்ணியம் பண்ணிருக்கிறது பாபம் பண்ணிருக்கிறதுன்றதுக்கு எது யாட்ஸ்டிக்? இது பணக்காரனா இருக்கிறதா இல்ல மேதாவியா இருக்கிறதா, எது யாட்ஸ்டிக்ன்றது தான் நமக்கு தெரியல. அதுதான் நம்ம பண்ணிருக்கிற பாபம்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா ஆத்ம விஷயத்தை தெரிஞ்சின்றவன் புண்ணியம் பண்ணின்றவன், ஆத்ம விஷயத்தை தெரிஞ்சின்றவன் பாப்பம் பண்ணுவன். ஆகையால நமக்கு நம்மளால ஆத்ம விஷயத்தை அறிந்து கொள்ள முடியாமல் பண்ணுவதுன்றது இருந்துருக்க அது பாப்பம். ஆத்ம விஷயத்தை அறிய பண்ணும்படியாக பண்றதுக்க அது புண்ணியம். அந்த புண்ணியம் பண்ணினவன் தான் இப்படி ஸ்ரீமான் நாராயணோ நகா பதிஹி, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கான்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஆகையால அனம்ஹசோ ஜனான்னு புண்ணியம் பண்ணினவா பாபம் இல்லாத ஜனங்களை ஹரிம் ஜோஷையே பெருமாளை அறிந்து கொள்ளும்படியாக பண்ணும் வேதம் அப்படின்னா. இப்ப நம்மள மாதிரி இருக்க வாழ்க்கை என்ன கதி? ஒன்னும் சாமான்யமா இருந்துட்டு இருக்கா, எனக்கு வேத வாக்கியம் வேதமே தெரியாது, என்னால எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கப்புறம் வேதமே தெரியாது போயிட்டு, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, நான் இங்கே நியாயம் வாசிக்கிறது, மீமாம்சம் வாசிக்கிறது, பக்கம் இது பண்றது, பாணினியினுடைய சாஸ்திரம் வியாக்கரணம் வாசிக்கிறது, இப்படி எல்லாம் வாசிச்சு நான் எங்கேருந்து நான் முன்னுக்கு வருது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே என்று ஒரு சந்தேகம் வருது. அப்ப எனக்கெல்லாம் ஒன்றும் வழியே இல்லையா அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் வழி இருந்துட்டு இருக்காராம். ஹஸ்தி தாம சகலம் ஜனம் ஸ்வயம். இந்த ஹஸ்திகிரி இருந்துட்டு இருக்க தேவப்பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற மலை, சகலம் ஜனம் ஸ்வயம் ஜோஷயேத்து ஹரிம் ஜோஷயேத்து. அந்த தேவப்பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற மலை கிட்ட போயிட்டோம்னா போருமா, அந்த மலையை ஆசிரியச்சிட்டோம்னா போருமா, சகலம் ஜனம் படிச்சவும் படிக்காதவன்றது இல்லாத, இப்படி நியாயம் வாசிச்சவன் வாசிச்சவன், இப்படி பாணினியினுடைய சூத்திரம்லாம் வாசித்தவன், மகர்ஷிகளுடைய ஒரு கிரந்தங்கள்லாம் வாசித்தவன், அப்படி இருக்கிறவன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தா கூட சகலம் ஜனம் ஹரிம் ஜோஷ ஏத்து. தோ இந்த தேவப்பெருமாள் இருக்க இருப்பாரு ஹரிர் ஹரதி பாப்பான்னின்னு நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவர் இந்த தேவப்பெருமாள் தான். இது தானா காண்பிச்சு கொடுக்கறதான். அந்த தேவப்பெருமாளை சேவிக்க போறோம்னு நினைச்சுக்க செய்ய ஒரு மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. வாஸ்தவமா இன்னைய தினத்துல உங்களோட நாம பகிர்ந்து கொள்றேன்னாக்க, அந்த தேவப்பெருமாளை சேவிக்க போயிட்டு இருக்கேன் நானு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலயோ 5 நிமிஷத்துலயோ அந்த தேவப்பெருமாளை சேவிக்க போறேன்னாலே, அந்த சேவிக்க போறேன்னு சொல்லி நினைக்கச்சேயே எனக்கே இப்படி ஒரு சந்தோஷம் வந்ததுன்னாக்க, ஆழ்வானுக்கு கேட்க மாணுமா? ஆழ்வானுடைய ஒரு அந்த தேவப்பெருமாள் இருக்கக்கூடிய பக்தி அதிசயம்ன்றது இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. நேற்று ஒரு உபாக்கியானத்தை நாம பார்த்தோம் நம்ம. ஆகையால
அந்த காலத்து காண்டகு தோழன்னலாக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாள் அப்படியே நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்கிறவர் இந்த தேவப்பெருமாள் தான். ஹரிம் ஜோஷயத்து, இவரை நாம சேவிக்கணும், இவரை தான் சேவியராக இருந்திருக்கேன்றத காண்பிச்சு கொடுக்கறது இந்த அத்திகிரி. அந்த அத்திகிரியை தான் சகலம் ஜனம் ஸ்வயம்னு சொல்ல ரெண்டு வார்த்தை அதுல பார்க்கணும். சகலம் ஜனம்னு ஒரு வார்த்தை இருக்கு. சகலம் ஜனம்னாக்க எல்லா ஜனங்களாலையும் அறியும்படியுமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். சரி, வேதம் கூட காண்பிச்சு கொடுக்கறது எப்படி காண்பிச்சு கொடுக்குறதுன்னா, அது தானா காண்பிச்சு கொடுக்கலையா? சோதித்தை சக கதஞ்சனத்ரை, அந்த வேதம் நியாயம் மீமாம்சை எல்லாம் வாசித்த பிற்பாடு, இவைகள்னால நிஷ்கர்ஷம் ஏற்பட்ட பிற்பாடுதான் அது காண்பிச்சு கொடுக்கறதுன்னா. இந்த தேவப்பெருமாளை காண்பிச்சு கொடுக்கிற திருவத்தி மலை இருந்துருக்க தானே காண்பிச்சு கொடுக்கறதாம். வேற எதனுடைய ஒரு துணையும் இல்லாமல் நேர சாட்சாத்தா அந்த திருவத்தி மலை. இன்னைக்கு ஏகாதசி, பெருமாளுக்கு புறப்பாடு நடக்க போறது. இன்னும் 5 நிமிடத்துல பெருமாள் ஏழப்பரு. புறப்பாடு ஆன பிற்பாடு அதே தேவ பெருமாள் இறங்கி மலைக்கு ஏழுது. இந்த மலைக்கு ஏழைச்சு அந்த ஆண்டாள் எழுந்தருள் இருக்க சேன முதலியார் பிரதட்சணத்துல எப்ப ஏழினாலும் எப்ப பெருமாள் திரும்பினாலும் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் மாலை மாத்தல் இல்லாத இருக்காது. ஆகையால அந்த பெருமாள் சாத்தின் இருக்கிற மாலைய ஆண்டாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த சூடி கொடுத்தாச்சியாருக்கு அந்த மாலையை மறுபடியும் பெருமாள் சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் ஏழுவேர். இப்படி அந்த பெருமாள் ஏழி அந்த மலையில ஏழைச்சையும் ஒரு காம்பீரியம் அங்க போய் நாம சேவிச்சோமானாக்க அந்த காட்டில் நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அவ்வளவு சுலபமான ஒரு வழி, இப்படி ஒரு தேவப்பெருமானை நம்ம சேவிச்சோமானாலே போறோம், நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். இதை காண்பிச்சு கொடுக்கறது இந்த திருவத்தி மலை தான். வேதம் எவ்வளவு கஷ்டப்பட்டு காண்பிச்சு கொடுக்கிற ஒரு பெருமாளை, அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர், நம்மளுடைய ஹரிம்ன்ற சப்தத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அப்பத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிற பெருமாள், பெருமாளை எவ்வளவோ கஷ்டப்பட்டு காண்பிச்சு கொடுக்கிற வேதம் கொடுக்கறது வேதம். ஆனா இந்த திருவத்தி மலை எந்த ஒரு சகாயமும் இல்லாமல் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுன்றது இருக்க, இதுதான் அத்திகிரிக்கு உண்டான ஏற்றம். அந்த அத்திகிரி அருளான அருளாளனுக்கு உண்டான ஏற்றம் இதுன்னு ஆழ்வானுடைய திருவள்ளம், ஆழ்வான் தான் அனுபவித்தபடியே சொல்கிற வார்த்தை இது. ஆகையால ஹஸ்திதாம சகலம் ஜனம் ஸ்வயம், எல்லா ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவே இந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கார்ன்றத பறைசாற்றுவதாக அஸ்திகிரி அமைந்திருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் இன்றைய தினம் ஏகாதசி, அவருடைய ஸ்மரணம், அவருடைய தேவப்பெருமாளை பற்றி நினைக்கிறது, எங்கேயோ தூரம் இருக்கிறவளாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு உற்சவத்தில் ஒரு நல்ல தினத்துல பெருமாளை நினைச்சிருந்தாலே போறோம், நம்மளுடைய பாபம் மொத்தம் போடும், அவருடைய அனுகிரகம் சம்பூர்ணமா இருக்கும், அப்படியே நமக்கு எப்பொழுதும் தொடர வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.